உடல் ரீதியான எந்த நோய் பாதிப்பாக இருந்தாலும் பிசியோதெரபி முக்கிய பங்காற்றுகிறது. உரிய சோசியல் மீடியாவை பார்த்து பயிற்சி பெறுவதை தவிர்த்து உரிய மருத்துவரை அணுக வேண்டும் என ராஜீவ்காந்தி முதல்வர் தேரணி ராஜன் பேட்டி. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உலக பிசியோதெரபி தினம் கொண்டாடப்பட்டது. இதில் அத்துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கு ஷீல்டு கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். இதில் மேலும் நோயாளிகளுக்கு உரிய முறையில் மருத்துவம் செய்த மருத்துவர் முதல் தூய்மை பணியாளர்கள் வரை முதல்வர் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் தேரணி ராஜன், மூட்டு தேய்மானம், ஸ்ட்ரோக் உள்ளிட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் முக்கியமாக பிசியோதெரபி பங்காற்றுகிறது. இதில் சோசியல் மீடியா மூலம் பயிற்சிகளை பார்த்து செய்வது ஆபத்துகளை ஏற்படுத்தும் எனவும், உரிய மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். உலக இயன்முறை தினத்தை வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும், இதுக்கு இந்த ஆண்டினுடைய கருத்து மையம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், எப்படி வந்து ஒரு முட்டி தேய்மானமாகவும் தேய்மானத்தை எவ்வாறு பாதுகாப்பது வராமல் தடுப்பதற்காக இந்த ஆண்டு வந்து அது கருத்து மையமாக கொண்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைய தினம் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இந்த துறை வந்து ஒரு துறை மட்டும் ஒரு சம்மந்தப்பட்டது மட்டுமே கிடையாது, பல துறைகளுடன் இணைந்தது. குறிப்பாக அது வந்து எலும்பு முட்டு துறையில் வந்து நீங்கள் ஆர்த்தோட டிபார்ட்மெண்ட் முக்கியமானது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரோக் வருது, அதுக்கு அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, அதே மாதிரி ரொமட்டாலஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ், வயது முதிர்ந்தவர்கள், அந்த துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயிற்சிகள்லாம் கொடுக்கறது இந்த ஃபிசியோதெரப்பி ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு. அது கொடுக்கும்பொழுது தான் ஒரு காம்ப்ரஹென்சிவ் கேர் பேஷண்ட் கிடைக்கும்.